தைச்சு முடித்தோன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். கரெக்டாக அவங்க கேட்ட மாதிரி நல்லா அழகாக அளவு நெக்கு ஷேப் கொடுத்ததில்ல, அயனிங் கேன்வாஸ் கொடுத்து அழகாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா அழகாக உள்ள பல்லாக்கில் கல்யாண பொண்ணு வர மாதிரியே ரெடி பண்ணியிருக்கேன். அது ரெண்டு மூணு பேர் தூக்கிட்டு வர மாதிரியும் ரெடி பண்ணியிருக்கேன். அந்த பல்லாக்கு நேச்சுரல்லாம் அழகாக டெக்கரேட் பண்ணி ஆரி ஒர்க்லேயும் நம்மளை டெக்கரேட் பண்ணி வரும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இதை கஸ்டமர் அவங்களோட நிச்சயத்துக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. அவங்களோட இது நிச்சயதார்த்த கான்செப்டை கொஞ்சம் ஆரி ஒர்க்லேயே நம்ம ஃபாலோ பண்ணும்போது இன்னும் நல்லா சூட்டபிளாக வந்து ரொம்ப அழகாக இருக்குது. பேக் ஃபுல்லாகவே ஜர்தோசி ஒர்க்கு, பீடு ஒர்க்கு, த்ரெட் ஒர்க் காம்பினேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி பண்ணி ஃபுல் ப்ளவுஸே ஒர்க் கொண்டு வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஸ்லீவ்லையுமே நல்லா ஃபுல் ஒர்க் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். நல்லா சென்டராக ரெண்டு எலிஃபெண்ட் கொடுத்துட்டு எலிஃபெண்ட்டும் நல்லா ஃப்ரெஞ்சு நாட்டு சீலிங் ஸ்டிச்சு கொடுத்து நல்லா கிராண்டாக ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 இன்ச்சுக்கு பார்டர் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அந்த பார்டரில் 1/4 இன்ச்சுக்கு டைமண்ட் ஷேப்பில் ஒரு ஸ்கொயர் கொடுத்து அதில் ஃப்ரெஞ்சு நாட்டு பிங்க் கலரில் கொடுத்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். பேலன்ஸ் இடம் எல்லாமே ஃப்ளவர்ஸ் பெய்டு ஒர்க்குன்ட்டு கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா இது மாதிரி அரும்பு மாதிரி தொங்குறதுக்கு கிளாஸில் கோல்டு பாலு பீடு வச்சுமே அழகாக ரெடி பண்ணி ஃபினிஷிங் கொடுத்துருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது. கஸ்டமர் அவங்க நிச்சயத்துக்காக அவங்களோட ஸ்பெஷல் ஃபங்க்ஷனுக்காக ரொம்ப ஸ்பெஷலாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஹேங்கிங்ஸும் பார்த்திங்கன்னா இது ஆரி ஒர்க்லேயே ரெடி பண்ண ஹேங்கிங்ஸு. அவங்க சாரீ கலர் பிங்க் கலர்னால நல்லா அழகாக அதே சேம் கலரு சில்க் த்ரெட்டு கொடுத்து டேசல் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். ஆரி ஒர்க்கில் வித் டேசல் வரும்போது ரொம்ப அழகாக இருக்கும், இன்னும் நல்லா சாரீக்கு சூட் ஆகும். பிரபாஸ் டிசைன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் டிசைன். இந்த ப்ளவுஸோட கஸ்டமர் பார்த்தீங்கன்னா திருவாரூரில் இருக்காங்க. அவங்க என்னோடய யூடியூப் சப்ஸ்கிரைபர் தான். நான் யூடியூப்பில் போடுற வீடியோஸ்லாம் அவங்க டிசைன்ஸ்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் அவங்களோட இது நிச்சயதாரத்துக்கு நல்லா அழகாக கிராண்டாக ஒர்க் பண்ணணுன்ட்டு ஆசைப்பட்டு என்கிட்ட வந்து இந்த மாடல் கொடுத்தாங்க. மாடல் ரெடி பண்ணித்தாங்க, பல்லாக்கு டிசைன் ரெடி பண்ணித்தாங்கன்னு கேட்டாங்க. அவங்களோட சாரீ கலர் பார்த்தீங்கன்னா நல்லா பேபி பிங்க் கலரு. இதான் சாரியோட வித் ப்ளவுஸ். இது சாரியும் சேம் கலர் தான், அதனால் கான்ட்ராஸ்டாக ப்ளூ கலரில் ப்ளவுஸ் எடுத்து கொடுத்துட்டு எனக்கு அதில் பிங்க் கலர் காம்பினேஷன் பேபி பிங்க் கலர் காம்பினேஷனையும் கோல்டு கலர்லேயும் எனக்கு ஃபுல்லாக ஒர்க் வேணும்னு கேட்டாங்க. அதனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கேன். இல்லை எப்படி எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நார்மல் நெக்லைன் வேண்டாம், எனக்கு கொஞ்சம் நல்லா க்ளூ ஷேப் நெக்லைன் வேணும்னு கேட்டாங்க. அதனால க்ளூவே நெக்லைன் அழகாக ஃபாலோ பண்ணியிருக்கோம். அந்த க்ளூ நெக்லைன் கரெக்டாக கொடுத்துட்டு அதில் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு கோல்டு கலர் காம்பினேஷன்லேயே ரெடி பண்ணியிருக்கேன். செயின் ஸ்டிச் 2 லைனு, 1 லைன் சுகர் பீடு, ஜர்தோசி லோடு, நெக்ஸ்ட் லைன் பார்த்திங்கன்னா கோல்டு பால் சுகர் பீடுன்னு ஆல்டர்னேட்டிவாக மாற்றி வைக்கும் போது அந்த பார்ட் மட்டும் இன்னும் நல்லா எம்போஸ்டாக பார்க்குறதுக்கு நல்லா பளிச்சுன்னு பார்க்கறது அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் ஜர்தோசி லோட் கொடுத்துட்டு அப்புறம் 1 லைன் சுகர் பீடு கொடுத்து இந்த நெக்லைன் பார்ட்டை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அந்த கர்வ் ஷேப்பில் ஃபினிஷ் பண்ணிட்ட பிறகு கரெக்டாக அந்த நெக்குக்கு சென்டராக ஒரு கேர்ள் பல்லாக்கில் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அந்த பல்லாக்கு டிசைனில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜர்தோசி ஒர்க்கு, பீடு ஒர்க்கு, த்ரெட் ஒர்க்குன்ட்டு காம்பினேஷனில் நல்லா ஹெவியாக ஒர்க் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா பொண்ணு கரெக்டாக உட்காந்துருக்கிற மாதிரி காமிக்கிறதுக்கு ஒரு முகத்துக்கு எல்லாமே தாம்பூர் ஒர்க் ஃபாலோ பண்ணியிருக்கேன். முகத்துக்கு சரி த்ரெட்டில் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மேலே முந்தானி மாதிரி போடுறதுக்கு பிங்க் கலரில் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முந்தானியை டெக்கரேட் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன சுகர் பீடு கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்கர்ட் வர இடத்துக்கெலாம் ஃப்ரெஞ்ச் நாட்டு பிங்க் கலர்லேயே ஃபாலோ பண்ணியிருக்கேன். அவங்க எனக்கு சாரீ கலர் பிங்க் கலர், அதனால் பிங்க்கும் கோல்டு காம்பினேஷன் மட்டுமே வேணும்னு கேட்டாங்க. அதனால் அதே மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அப்புறம் பல்லாக்குக்கு மேலே இருக்கிற டிசைன்ஸில் பார்த்தீங்கன்னா ஜர்தோசி லோடும்
பீட் லோடுமே மாற்றி மாற்றி கொடுத்துட்டு அந்த பல்லாக்கில் அழகாக டிசைன் தொங்குற மாதிரி காமிக்கிறதுக்கு மூணு சுகர் பீடு, சுகர் பீடும் நான் இது பிங்க் கலர் கோல்டு கலருன்ட்டு மாற்றி மாற்றி காம்பினேஷனில் ரெடி பண்ணியிருக்கேன். சுகர் பீடு எல்லா கலர்ஸ்லேயும் கிடைக்கும், அதனால் பேபி பிங்க் கலரும் கோல்டு கலர் ரெண்டுமே வாங்கிட்டு ரெண்டுமே ஆல்டர்னேட்டிவாக மாற்றி போட்டு ஒரு கோல்டு பாலும் சுகர் பீடுன்ட்டு அந்த இது ஃபினிஷ் பண்ணோன்னா நல்லா அழகாக லாரியல்ஸ் தொங்குற மாதிரி இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஜர்தோசி லோடு ஒன்று ஃபாலோ பண்ணியிருக்கேன். பேபி பிங்க் கலர் ஸ்டோன் கரெக்டாக ஒட்டிட்டு அதுக்கு நடுவில் ஒட்டர ஸ்டோன் கரெக்டாக ஒட்டிட்டு அதுக்கு நடுவில் ஜர்தோசி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் லைனு ஜர்கன் ஸ்டோனு கோல்டு கலரில் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்த லைனு ஒட்டர ஸ்டோனு பிங்க் கலரில் ஃபாலோ பண்ணிட்டு ஜர்தோசி கொடுத்து இது மாதிரி ஆல்டர்னேட்டிவாக மாற்றி மாற்றி ஃபாலோ பண்ணும்போது அந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் மேலே வர பார்ட்டில் ஜர்தோசி லோடு கர்வ் ஷேப்பில் கொடுத்து ஃபினிஷ் பண்ணி அந்த பல்லாக்கை நீட்டாக அழகாக முடிச்சிருக்கேன். பல்லாக்கு கீழேயும் அழகாக மணி தொங்குற மாதிரி காமிக்கிறதுக்கு சுகர் பீடு கோல்டு பால்லேயே ஃபினிஷ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன். பல்லாக்கு டிசைனும் பல்லாக்கில் கேர்ள் இருக்கிறதும் ஃபினிஷ் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிற இடத்துல வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு டபுள் த்ரெட்டு, ப்ளூ கலரில் ஒரு த்ரெட்டு பிங்க் கலரில் ஒரு த்ரெட்டுன்னு டபுள் த்ரெட்டில் எடுத்துகிட்டு வாட்டர் ஃபில்லிங் போடும்போது பிங்க் கலர் ப்ளூ கலர்ன்ட்டு டபுள் காம்பினேஷனில் கொஞ்சம் லைட்டாக அழகாக வந்திருக்கு, அதனால் அப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பல்லாக்கை தூக்கிட்டு வர மாதிரி காமிக்கிறதுக்கு முன்னாடி பின்னாடி ஒரு ரெண்டு பாய் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அந்த பாய் பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு என்ன டிசைன் வேணுமோ கரெக்டாக வரைஞ்சிட்டு முகத்துக்கு கைக்கெல்லாம் தாம்பூர் ஒர்க் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸுக்கு ஃபுல்லாக லோட் ஸ்டிச்சு பிங்க் கலர்லேயே ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஒரு பிங்க் கலர் ஜர்தோசி, ஒரு பிங்க் கலர் த்ரெட்டு, கோல்டு கலர் ஜர்தோசி த்ரெட்டுன்ட்டு ஆல்டர்னேட்டிவாக காம்பினேஷன் ரெடி பண்ணும்போது நம்ம இது பட்டு வேட்டி எப்படி அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குமோ அது மாதிரி வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அந்த தலைப்பாய்க்கும் பிங்க் கலர் கோல்டு கலர் காம்பினேஷனில் எம்போஸ்டு ஜர்தோசி ஃபாலோ பண்ணும்போது அந்த தலைப்பாயும் நல்லா ரிச்சாக அழகாக காமிக்குது, அழகாக ரியலாகவே ஒரு பாய் இருக்கிற மாதிரி இருக்குது. கரெக்டாக ரெண்டு பாய் இந்த சைடு அந்த சைடும் கொடுத்துட்ட பிறகு அதுக்கு ஃப்ரண்ட்டில் குதிரை ஒன்று கரெக்டாக கொடுத்துட்டு குதிரைக்கு மேலே ஒரு பாய் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஊர்வலத்தில் குதிரையும் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அந்த குதிரையிலையும் பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக ஜர்தோசி லோடு த்ரெட் லோடுன்ட்டு காம்பினேஷனில் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இந்த கால் பாதத்தில் பீடு கொடுத்துருக்கேன், பீடு சுகர் பீட்லேயே கொடுத்து கொஞ்சம் தனியாக தெரிய ஸ்பெஷலாக தெரிகிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். முகத்துக்கு தாம்பூர் ஒர்க்கு ஜர்தோசி ஃபில்லிங்ன்ட்டு அந்த சின்ன சின்ன பார்ட்டில் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இருந்தாலும் நம்ம பொறுமையாக நீட்டாக அழகாக பண்ணும்போது ரொம்ப அழகாக ரிச்சாகவும் காமிக்கும். இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் எல்லாராலும் செய்ய முடியாது, இவ்வளோ நல்லா நீட் ஃபினிஷிங்காகவும் கொடுக்க முடியாது. நான் ப்ளவுஸ் ஆர்டர்ஸு எடுக்கிறேன், அது கிளாஸஸும் எடுக்கிறேன். ஆரி கிளாஸு, டெய்லரிங் கிளாஸு, மிஷின் எம்ப்ராய்டரி கிளாஸு, சாரீ டாசல் கிளாஸ்ன்ட்டு எல்லா கிளாஸஸும் எடுக்கிறேன். என்கிட்ட கிளாஸ் முடிச்சிட்டிங்கன்னா இதே மாதிரி அழகான ப்ளவுஸு நீங்கள் உங்கள் ஃபங்க்ஷனுக்கு ரெடி பண்ணி போடலாம், இல்லைன்னா கஸ்டமருக்கு நீங்கள் செய்ய குறிஞ்சு கொடுக்கும்போது இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் 10,000 ரூபாய்க்கு மேலே தான் சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு 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 ஏரியாவில் ஒரு ஒரு அமௌண்ட் சொல்லுவாங்க, ஆனால் இந்த அளவுக்கு ஃபினிஷிங்கோட ப்ரபாஸ் டிசைனில் நல்லா நீட்டாக தர முடியும். பேக் சைடில் ஒரு கேர்ளும் ஒரு பாயும் நடந்து வர மாதிரி பல்லாக்குக்கு பின்னாடி நடந்து வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அதுலேயும் ஃபுல்லாக முகத்துக்கு வந்து முந்தானிக்கு எல்லாமே தாம்பூர் ஒரு காம்பினேஷன்லேயே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸுக்கு ஜர்தோசியிலோட ஆல்டர்னேட்டிவாக கொடுத்து நம்ம ஹைலைட் பண்ணும்போது நல்லா ரிச்சாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் கையில் ஒரு ஃப்ளவர் எடுத்துகிட்டு வர மாதிரி காமிக்கிறதுக்கு ஜர்தோசி லோட் கொடுத்து ஃப்ளவர் டிசைன் மாதிரி காமிக்கிறதுக்கு ஜர்தோசிலையும் த்ரெட்லையுமே ஃபினிஷ் பண்ணி அந்த ஃப்ளவர் டிசைனும் அழகாக ரெடி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பாய்க்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜர்தோசி லோட்லேயே ஃபினிஷ் பண்ணி நீட்டாக அழகாக கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் பல்லாக்கு டிசைனில் கேர்ளும் பின்னாடி முன்னாடின்ட்டு அப்படியே ஊர்வலம் பல்லாக்கில் ஊர்வலம் வர மாதிரி எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்ட பிறகு பேலன்ஸ் இருக்கிற இடம் எல்லாமே ஃப்ளவர் கொடி டிசைன் மாதிரி வந்துட்டு ஒரு பெரிய ஃப்ளவரு சின்ன ஃப்ளவரு லீஃப் ஸ்டிச் இருக்கிற மாதிரிலாம் ஃபாலோ பண்ணி அந்த ப்ளவுஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். பெரிய ஃப்ளவர் வரத்துக்கு என்ன இது வரையணுமோ கரெக்டாக பெட்டல்ஸ் வரைஞ்சிட்டு இந்த ஒரு ஒரு பெட்டல்ஸ்லையுமே ஜர்தோசி லீஃப் ஸ்டிச்சு ஆல்டர்னேட்டிவாக மாற்றி மாற்றி அழகாக ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சென்டரில் ஒரு கோல்டு பாலு சுற்றி சுகர் பீடு கொடுத்து அந்த பெரிய ஃப்ளவரை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். கிளக்கிளையாக வர பார்ட்டுக்கு கோல்டு பாலே கொடுத்துருக்கேன்.
கோல்டு பாலே தனியாக தெரியும் போது நம்மளுக்கு நல்லா பார்க்கறதுக்கு ரிச்சாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன லீஃப் வர இடத்துக்கு ஒரு ஒரு மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கேன். இந்த லீஃப் ஸ்டிச் பார்த்தீங்கன்னா த்ரெட் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டே லீஃப் லீஃப் ஷேப்பில் கொடுத்துருக்கேன். இந்த லீஃப் ஷேப்பில் கொடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இது ஃப்ளவர் ஷேப்பில் கொடுத்தா ஒரு ட்ரெச்சு அழகு இருக்கும், லீஃப் ஷேப்பில் கொடுத்தா ஒரு அழகு இருக்கும். இது லீஃப் ஷேப்பில் த்ரெட் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன சின்ன லீஃப் வர இடத்துல ஜர்தோசி லோட் ஸ்டிச்சு ஸ்லாண்டிங்காக கொடுத்து அழகாக லீஃப் இருக்கிற மாதிரி ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற இடம் எல்லாமே ஒரு கீழே ஒரு சமிக்கி சமிக்கிக்கு மேலே ஒரு சுகர் பீடுன்னு கொடுத்து கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் எல்லா இடத்துலையுமே கரெக்டாக கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பார்டர் மாதிரி காமிக்கிறதுக்கு பட்டையாக என்னென்ன ஃபாலோ பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு ரெண்டு லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு ஒரு லைன் சுகர் பீடு ஜர்தோசி லோடு, அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு பாலு ஒரு சுகர் பீடு, கோல்டு பாலு சுகர் பீடுன்ட்டு நம்ம நெக் லைனில் கொடுத்த மாதிரியே ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஜர்தோசி லோட் கொடுத்துருக்கேன், நெக்ஸ்ட் லைனு ஒரு சுகர் பீடு கொடுத்துருக்கேன், அதுக்கு அடுத்த லைனு கோல்டு பாலு ஒரு சுகர் பீடுன்ட்டு சுகர் பீடு பிங்க் கலரில் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதனால் கோல்டு பிங்க்குன்ட்டு மாறி மாறி வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அந்த காம்பினேஷனில் கொடுத்துட்டு அடுத்த லைன் ஒரு லைன் சுகர் பீடு கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த லைன் த்ரெட் லோடு பிங்க் கலர்லேயே ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு லைன் சுகர் பீடு, அதுக்கப்புறம் ஒரு அழகாக அரும்பு மாதிரி தொங்குற மாதிரி காமிக்கிறதுக்கு ஒரு கோல்டு பாலும் சுகர் பீடும் கொடுத்து அந்த பட்டையாக ஒரு நல்லா 1 இன்ச்சுக்கு நல்லா பார்டர் மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ப்ளவுஸ் ரொம்ப கிராண்டாக அழகாக வந்திருக்கு. இந்த ப்ளவுஸ் தச்சு முடித்தோன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதான் இந்த ப்ளவுஸோட பேக் போர்ஷனு, ஃப்ரண்ட் போர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதான் இந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் போர்ஷனு, நம்ம பேக்கில் எப்படி லைன்ஸ் கொண்டு வந்தோமோ அதே சேம் பார்டரு, அதுவும் கர்வ் ஷேப்லேயே அழகாக கொண்டு வந்துருக்கேன். பேக்லேயும் நம்ம கர்வ் ஷேப் கொடுத்துட்டு ஃப்ரண்ட்லேயும் கர்வ் ஷேப் கொடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேம் ஒர்க்கே கண்டினியூ வர மாதிரி ஃபாலோ பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம பேக் போர்ஷன் ஷோல்டர் வர பார்ட்டில் என்ன டிசைன் கொண்டு வந்தோமோ அந்த டிசைன் கண்டினியூட்டியே அப்படியே ஃப்ரண்ட்லேயும் ஃபுல்லாகவே கவர் ஆகி ரொம்ப அழகாக வந்திருக்கு. கஸ்டமரு எனக்கு ஆரி ஒர்க்லேயே ஹேங்கிங் செய்யணும், நல்லா டிஃப்ரெண்ட்டாக அழகாக ரெடி பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க. அதனால் உங்களுக்கு ஆரி ஒர்க்லேயே ஹேங்கிங்ஸ் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு 4 pendants ரெடி பண்ணியிருக்கேன். இல்லை என்ன ஷேப் வேணுமோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கரெக்டாக ஷேப் முதல்ல வரைஞ்சிக்கணும். ஒரு சின்ன சர்க்கிள், அப்புறம் 1/2 inch அப்புறம் இன்னொரு சர்க்கிள், அதுக்கு கீழே ஸ்கொயர் ஷேப் வர மாதிரி வரைஞ்சிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன், சுகர் பீடு ஒரு லைன் கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் பீட் லோடு ஃபாலோ பண்ணியிருக்கேன். பீட் லோடு ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு லைன் சுகர் பீடு செயின் ஸ்டிச்சு தரி த்ரெட்லேயே கொடுத்து இந்த சர்க்கிள் ஷேப்பை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கொயர் ஷேப்லேயும் ஃபஸ்ட்டு அவுட்டரில் 2 lines செயின் ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் பீட் லோடு ஃபாலோ பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற இடத்துல கரெக்டாக ஸ்கொயர் மாதிரி ஜர்தோசிலேயே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்கொயர்லேயும் ஒரு 3 சுகர் பீடு கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சென்டரில் கட்வொர்க் பண்ணியிருக்கேன், சர்க்கிள் ஷேப்லேயே கட்வொர்க்கு கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி 4 pendants ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ப்ளோ இந்த டேசல் ரெடி பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இடம் எல்லாமே டேசலில் கரெக்டாக பிங்க் கலர் த்ரெட்லேயே எனக்கு ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் எல்லாம் ஃபினிஷ் பண்ண பிறகு எப்படி வந்திருக்குன்னு காமிக்கிறேன். ஸ்லீவ் போர்ஷன் பார்க்கலாம். இதான் இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் போர்ஷன்னு, நல்லா லாங் எல்போ ஸ்லீவ் கேட்டாங்க. எனக்கு நல்லா அழகாக ஒரு 5 inches எல்லாம் ஒரு 2 elephants இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு மேலே அப்புறம் பேலன்ஸ் இருக்கிற இடம் எல்லாமே எனக்கு பிங்க் கலர் காம்பினேஷன்லேயும் நிறைய ஃபாலோ பண்ணி கொடுங்க கேட்டாங்க. அதனால் நல்லா கிராண்டாக ஃபாலோ பண்ணியிருக்கேன். இதில் எப்படி எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கீழே பார்டரில் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்க ஒரு லைனு, அதுக்கு அடுத்த ஒரு லைன் சுகர் பீடு கொடுத்துருக்கேன், அடுத்த லைனு ஜர்தோசி லோட் ஃபாலோ பண்ணியிருக்கேன், அதுக்கு அடுத்த லைனு ஒரு பெரிய கோல்டு பாலு ஒரு சுகர் பீடுன்னு மாற்றி மாற்றி ஆல்டர்னேட்டிவாக கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஜர்தோசி லோட் ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா அழகாக அரும்பு மாதிரி தொங்குற மாதிரி காமிக்கிறதுக்கு ஒரு கோல்டு பாலு ஒரு சுகர் பீடுன்னு கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். 1 inch பார்டர் மாதிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பார்டர் மாதிரி ஃபினிஷ் பண்ணிட்ட பிறகு நல்லா ஒரு அழகான திலகம் ஷேப் மாதிரி கொடுத்துட்டு அந்த லைன்ஸ்லேயும் ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு லேக் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஒரு லைன் செயின் ஸ்டிச்சு, ஒரு லைன் சுகர் பீடு, ஜர்தோசி லோடு,
சுகர் பீடு செயின் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ண பிறகு அது உள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு எலிஃபெண்ட் நல்ல பெரிய எலிஃபெண்ட் இருக்கிற மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கேன். எலிஃபெண்ட் வரைஞ்சிட்டு எலிஃபெண்ட் அவுட்டர் லைனில் முதல்ல எல்லா இடத்துலையுமே சுகர் பீடு ஃபாலோ பண்ணிட்டேன். சுகர் பீடு ஃபாலோ பண்ணிட்ட பிறகு முகத்துக்கு ஃப்ரெஞ்சு நாட் கொடுத்துருக்கேன், பிங்க் கலரில் ஃப்ரெஞ்சு நாட் கொடுத்துட்டு கண்ணுக்கு ஜர்கன் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். அப்புறம் தும்பிக்கைக்கு ஜரி த்ரெட்லேயே லோட் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஜர்தோசிலேயே லோட் ஃபாலோ பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் இந்த இடத்துல கிளாத் மாதிரி காமிக்கிறதுக்கு ஜர்தோசி லோடு கொடுத்துட்டு உள்ளே ஃபுல்லாகவே ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். பேலன்ஸ் வர இடம் எல்லாமே சீடிங் ஸ்டிச்சு பிங்க் கலர்லேயே கொடுத்துருக்கேன். சீடிங் ஸ்டிச் இந்த ஸ்டிச் பார்த்திங்கன்னா நல்லா ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃப்ளவரில் போட்டாலும் அழகாக இருக்கும், இந்த மாதிரி ஃபில்லிங்க்கு யூஸ் பண்ணாலும் ரொம்ப நல்லா டிஃப்ரெண்ட்டாக நீட்டாக இருக்கும். அதனால் இந்த சீடிங் ஸ்டிச் இந்த மெல்லிஸ் ஜர்தோசியில் போட மட்டும்தான் முடியும். இன்னொரு மோட்டா ஜர்தோசி இருக்குது, அதில் அந்தளவுக்கு போட வராது. சீடிங் ஸ்டிச்சு இதில் மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும். அது மாதிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கால் பாதம் இருக்கிற மாதிரி காமிக்கிறதுக்கு கோல்டு பாலும் சுகர் பீடும் கொடுத்து ஃபினிஷ் பண்ணி ரெண்டு எலிஃபெண்ட்லேயும் சேம் ஒர்க்கு ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சென்டரில் ஒரு ஃப்ளவர் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். கரெக்டாக ஸ்டோன்ஸை ஒட்டிட்டு ஸ்டோனை சுற்றியுமே ஜர்தோசி கரெக்டாக பிங்க் கலரில் கொடுத்துட்டு அவுட்டரில் செயின் ஸ்டிச்சு ஜரி த்ரெட்டில் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ரெண்டு எலிஃபெண்ட்டுக்கு மேலே ஒரு பால் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அந்த பால் ஷேப்பில் ஃபஸ்ட்டு உள்ள சர்க்கிள் கரெக்டாக கொடுத்துட்டு அந்த சர்க்கிளில் பீட் கொடுத்துருக்கேன். பீடுக்குள்ளே ஃப்ரெஞ்சு நாட் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு அவுட்டரில் கோல்டு கலர் ஒட்டர் ஸ்டோன் கரெக்டாக ஒட்டிட்டு அதுக்கு நடு நடுவில் ஜர்தோசி ஒரு மாதிரி ஃபினிஷ் பண்ணிவிட்டு அவுட்டர் லைன்லேயும் ஜர்தோசி கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். பேலன்ஸ் வர இடத்துல உள்ள பேலன்ஸ் வர இடம் எல்லாமே ப்ளூ கலர்லேயே வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இன்னும் ப்ளவுஸ் நல்லா ரிச்சாக காமிக்கிறதுக்காக ஒரு சமிக்கு ஒரு சுகர் பீடுன்னு கொடுத்து அழகாக அங்கங்கே டாட்ஸ் மாதிரி வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நல்லா எலிஃபெண்ட் ரொம்ப ரிச்சாக ஹைலைட்டாக காமிக்கிது. அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற இடத்துல ஒரு 4 inches பார்டர் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அந்த 4 inches நடுவில் எலிஃபெண்ட் வந்துட்டு பேலன்ஸ் இருக்கிற இடம் எல்லாமே கரெக்டாக டயகனல் ஷேப்பில் சின்ன ஸ்கொயர் கரெக்டாக கொடுத்துட்டு ஒரு ஒரு ஸ்கொயர்லேயுமே ஃப்ரெஞ்சு நாட்டு பிங்க் கலர்லேயே ஃபாலோ பண்ணியிருக்கேன். அவங்களோட சாரீ கலர் பிங்க் கலர்னோன்னா ஃபுல்லாகவே மேக்ஸிமம் எனக்கு பிங்க் கலர் த்ரெட்டு வேணும்னு கேட்டாங்க. அதனால் பிங்க் கலரில் ஜர்தோசி ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு சுகர் பீடு ஜர்தோசி கோல்டு பாலு ஜர்தோசி சுகர் பீடுன்ட்டு ஒரு 1/2 inch கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு பேலன்ஸ் இருக்கிற இடம் எல்லாமே நம்ம பேக்கில் ஷோல்டராண்டை செஞ்ச சேம் ஒர்க்கே ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நல்லா கிளக்கலையாக வர இடம் எல்லாமே கோல்டு பால் கொடுத்துட்டு ஃப்ளவர்லேயும் சேம் ஒர்க் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஜர்தோசி லீவ் ஸ்டிச்சே மாற்றி மாற்றி ஆல்டர்னேட் வைக்கும் போது நல்லா ரிச்சாக ஹைலைட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற இடம் எல்லாமே ஒரு கோல்டு பால் ஒரு சுகர் பீடுன்ட்டு லாக் பண்ணி கரெக்டாக கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸ் தச்சு முடித்தோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டாக இருக்கும். இது எப்படி தச்சு முடித்தோன்னு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஆரி கிளாஸு, டெய்லரிங் கிளாஸு, மிஷின் எம்ப்ராய்டரி கிளாஸு, சாரீ டாசல் கிளாஸ்ன்ட்டு எல்லா கிளாஸஸ் எடுக்கிறேன். என்கிட்ட கிளாஸ் முடிச்சிட்டிங்கன்னா இதே மாதிரி அழகான ப்ளவுஸு நீங்களும் ரெடி பண்ணலாம். அது பிஸ்னஸாக செய்யும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிசைன் எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிரபாஸ் டிசைன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.